என்னம்மா பத்து, என்ன இப்படி இருக்கா? நம்ம பிள்ளை எப்படி இருக்கு? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா, நல்லா முழிச்சு முழிச்சு பாக்க பாருங்க. அம்மா பாப்பாக்கு இப்பவே கொண்டை போட்டு விட்டுருக்கு. அது வந்து நிறைய முடி இருக்கு, கண்ணுக்குள்ள எல்லாம் உழுதுன்னு அந்த நர்சு பிள்ளை தான் கொண்டை போட்டு விட்டு போதுமா. அம்மா பாப்பா எப்பமா பேசுவா? பேசுவாம்மா, சீக்கிரமே பேசுவா. அம்மா நான் ஒருக்கா தூக்கி கிடட்டாமா பாப்பாவை? நீ இப்ப தூக்கிட மாட்டா, கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கலாம் என்ன? இல்லம்மா, ஒரே ஒருக்கா தூக்கிடியா, ரொம்ப ஆசையா இருக்கு பாப்பாவை பார்க்கும் போதே. என்ன சாஃப்டா இருக்கு பாப்பா முடி, ரொம்ப சாஃப்டா இருக்குமா. பாப்பாவோட கண்ணும் கூட ரொம்ப சாஃப்டா இருக்குமா. ஜுஜு ஜுஜு குட்டி. பிள்ளைகளுக்கு குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, சின்ன பிள்ளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஏங்க, எப்பங்க வீட்டுக்கு டாக்டர் அனுப்புவாங்க? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருமா டாக்டர். ஏன் பத்துமா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க கஷ்டமா இருக்கோ? ஆமாங்க, இதுல ஒரே இடத்துல படுத்து கிடக்க வேண்டியிருக்குல, அதான் கஷ்டமா இருக்கு. அதான் பிள்ளை இருக்குல்லம்மா, அது கூட சேர்ந்து விளையாடிட்டே இரு. அவ இருக்கிறதுனால தாங்க நேரம் போகுது. வீட்டுல என்ன வேலை இருந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலையை ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரே இடத்துல படுத்து கிடக்க வேண்டியிருக்குல. கையை எடுத்து பாப்பா அழியாளா? ஆமாம்மா, சின்ன பிள்ளைல வேற அழத்தான் ஜீவா. சரிம்மா, இனி தூரமா நின்னே பாக்குறேன். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கேன், தங்கச்சி உனி எடுமா எடுக்கா எடுக்கான்னு சொல்லுவா. ஆமாம்மா, நீயும் அப்படிதான் இருந்தா, உன் அக்காவும் அப்படிதான் இருந்தா. அப்புறம் பெரிய பிள்ளைகள் ஆக ஆக எல்லாம் பழகிட்டிய. இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்பவுமே கையில தான் தூக்கி வச்சுக்கிட சொல்லுவா. உன்னைய கையில நான் தூக்கினாலே உடனே அழுதுருவாம்மா. பாத்தியா, நான் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்திருக்கேன், நீ என்ன இருக்கியே? நான் மட்டும் தான் நல்ல பிள்ளையா தூக்கி வச்சு அமைதியா இருப்பேனா? நீ அப்படி இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு விவரம் தெரியாது, இதுதான் நம்ம அப்பான்னு பிறகு நானும் புரிஞ்சிருப்பேன். நாங்களாம் பறக்கும் போதே விவரமாக்கோ. எங்களுக்கு தெரியும் தெரியும். சண்டை போட்டுக்கடா எங்க பிள்ளையா, நல்ல சந்தோஷமா விளையாடுங்க. தங்கச்சி இருக்கா பாரு. அம்மா பாப்பாவை நான் எப்பமா தூக்க முடியும்? தூக்கலண்டா எனக்கு கொஞ்ச நாளையில. நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்தோடனே நான் பாப்பாவை தூக்கி மடியில வச்சுப்பேன். உனக்கு தரவே மாட்டேன் போ. நீ எதுக்கு தராம இருப்பா? நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்குவேன். பாப்பா பாப்பா யார் வாங்கியான்னு என் சொல்லு வார்த்தை மட்டும்தான் கேட்டு எனக்கு தங்கச்சியா மட்டும்தான் அவன் இருப்பா. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் இருக்க மாட்டா எனக்கு. பாப்பா பாப்பா எனக்கு தான் அவன் செல்ல தங்கச்சியா இருப்பா, உனக்கு ஒன்னும் இருக்க மாட்டா. பாப்பா பாப்பா யார்கிட்ட வரான்னு? ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களாம்மா? அப்பா சாப்பிட்டாவ்ல? எல்லாரும் சாப்பிட்டோம்மா. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டாய்க்கு பணம் இருக்கா? இருக்குமா. எப்படி பணம் பெறட்டினிய? அது என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. அதான் உனக்கு தெரியுமே குணசேகரன், அவங்க கிட்ட இருந்தா வாங்கி வச்சிருக்கேன். சரி, வாங்குன மாதிரியே கொடுத்துருங்க, பிரச்சனை பண்ணாம இருக்கணும். சரிம்மா, அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். சரி பிள்ளைல, நம்ம மூணு பேரும் வெளியே போய் நிக்கோ, டாக்டர் வந்தா சத்தம் போடுவாவ. சரிப்பா போவோம். அம்மா நாங்க வெளியே இருக்கோம், பிறகு வரோம். சரிம்மா வெளியிருங்க. ஹாய் நண்பர்களே, எங்க நெல்லை கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். நாங்கள் வரட்டுமா நண்பர்களே? பாய்.